ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3/4/2019 கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 188 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 26 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதோட இம்பேக்ட் இந்திய பங்குச்சந்தை 10,748 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 35 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 68.64 இருக்குது. 10 பைசா கிட்டே இறங்கி. குளோபல் வைஸில் கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாகவும், மற்றபடி கோல்டு, சில்வர், காப்பர், நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல். ஸோ நேச்சுரல் கேஸை தவிர மற்ற எல்லா கமாடிட்டிஸுமே குளோபல் வைஸில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய கமாடிட்டி ஓப்பன் ஆகி கோல்டு 80 புள்ளிகள் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும், சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாகவும், அலுமினியம் மட்டும் 0.05 புள்ளிகள் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இன்றைக்கி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி டேட்டாலாம் நம்ம கவனிக்க வேண்டியது, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி கவனிக்கணும். க்ரூட் ஆயில் அதுக்கேற்ற வாலட்டாலிட்டி இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி கமாடிட்டிக்கான பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். அலுமினி 130.43 அப்படிங்கிற லெவலில், 131.1 மேலே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும், 129.26 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது காப்பர் 446.25 அப்படிங்கிற லெவலில், 449.1 மேலே ரெசிஸ்டன்ஸும், 442 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 4,303 அப்படிங்கிற லெவலில், 4,344 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4,280 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31,500 அப்படிங்கிற லெவலில், 31,641 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,410 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி 138 அப்படிங்கிற லெவலில், 139.49 மேலே ரெசிஸ்டன்ஸும், 136.34 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 186.67 அப்படிங்கிற லெவலில், 187.84 மேலே ரெசிஸ்டன்ஸும், 184.54 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் நிக்கல் மினி 906 அப்படிங்கிற லெவலில், 917 மேலே ரெசிஸ்டன்ஸும், 890 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 186 அப்படிங்கிற லெவலில், 187 மேலே ரெசிஸ்டன்ஸும், 184 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 906 சில்வர் மினி 37,372 அப்படிங்கிற லெவலில், 37,673 மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,94 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 202 அப்படிங்கிற லெவலில், 203 மேலே ரெசிஸ்டன்ஸும், 199 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி கமாடிட்டிஸ்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸ் நிச்சயமாக உங்களுடைய ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட்டபிளாக அமைய உதவுன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கமாடிட்டிஸ் பற்றி நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.